லவ் டுடே படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து எல்ஐசி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து நடிச்சுட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து ரெண்டு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனங்களோட வந்து இணைய போகிறாங்க. அது சம்மந்தமான தகவல்கள் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோமாளி அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக டிரெக்டராக வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அறிமுகமாகிறாங்க. அதைத் தொடர்ந்து லவ் டுடே படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற்றிருந்தது. அதைத் தொடர்ந்து இப்ப டைரக்டர் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து எல்ஐசி அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து நடிச்சுட்டு வராங்க. இந்த படத்துல பிரதீப்புக்கு ஜோடியா வந்து கீர்த்தி செட்டி வந்து நடிக்கிறாங்க. அனிருத் அவர்கள் தான் இசையமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சூர்யா, நயன்தாரா, சீமான் இவங்க எல்லாம் வந்து முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து டைரக்டர் சுதா குங்காராவோட உதவி இயக்குனர் கீர்த்தி ஈஸ்வரன் இயக்கத்துல ஒரு புதிய படத்துல வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து ஹீரோவா வந்து நடிக்க போறாங்க. இந்த படத்தை வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை வந்து இப்போ போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த பேச்சுவார்த்தை வந்து உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வழியா இருக்கு. நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து எல்ஐசி படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தோட இணையறாங்க. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மைத்ரி மூவிஸ் மேக்கர் நிறுவனத்தோட வந்து இணைவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் இப்போ வெளியா இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய், உங்கள் CG.